செம்மையா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்களும் வந்து எக்கச்சக்கமான துணியை நீங்க வந்து அள்ளிட்டு போங்க. பிரம்மாண்டமா இதுல இருக்கும். வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் ரெண்டு பேருக்கு ஒரே டைரக்டர் தான் இரு. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை நமக்கு நாம இன்னும் நடக்க வச்சார்ல, அதே டைரக்டர் தான் இங்க ராகுல் நடக்க வைக்கிறாரு. அந்த மதிப்புமிக்க இயக்குனர் சுனில், அவருக்கு வேலையே யாரா இருந்தாலும் வாக்கிக்கு போங்க. அது பூங்கால போகாதீங்க, அந்த கடற்கரையில போகாதீங்க, ரோட்ல போங்க. மேகாலயால வென்றிருக்குல்ல, இவர் போகல அதனால வென்று போயிருந்தா அதையும் போட்டுக்கணும். இமாச்சலத்துல வென்றிருக்காருல்ல, என்னை கேட்டாங்க அவரு எப்படிங்க இமாச்சலத்துல வென்றுச்சு, ராகுல் பிரச்சாரம் கூட பண்ணல அதனாலதான் அவர் வென்றிருக்காரு. அது சும்மா இன்னொரு ரெண்டு ஆண்டு தான் இருக்கு, அதுக்குள்ள கமிஷன் எடுத்துட்டு நாங்க போயிருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியலங்கிற அவசரம் தான். ஏ அண்ணன் திரும்ப திரும்ப கேக்குறல, பள்ளிக்கூடம் கட்ட உண்ட காசு இல்லை, 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு மேல, அதுக்கு காசு இல்லாம பிச்சை எடுக்கிற, அதுக்கு வெளிப்படையா சொன்னா, கொச்சையா சொன்னா பிச்சை தான் அது. செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், உதவியை வாரி வழங்குங்கள், அந்த வார்த்தையை அரசு சொல்றதுனால நீ நான் கேட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிச்சை தான். அப்ப நீ பள்ளிக்கூடம், ஒரு நாட்டின் அறிவு வளம் தான் அடிப்படை, அதை வளர்க்கிற கூடம் கல்விக்கூடம், பள்ளிக்கூடம் தொடக்க கல்வி, அதை சரியா கொடுக்க முடியல, அது காசு இல்லை. இப்ப பரந்தூர்ல விமான நிலையம் நான் கேட்டேன் திரும்ப திரும்ப, சொந்தமா ஒரு வானூர்தி வச்சிருக்கேன், ஒரு ஃபிளைட் கூட இல்லாத உனக்கு இதுக்கு 5,000 ஏக்கர்ல ஏர்போர்ட். இல்ல ஆனா இவங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி அது வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம், அது அப்ப பேசுவோங்க, அது வேற வாங்க. அப்படித்தான் நாங்க எத்தனை பேசிருக்கோம், நாங்க வாரிசு அரசியல கூட தான் பேசுறோம். அதெல்லாம் கட்சியில மூத்தவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இல்லாத பதவி எனக்கு எதுக்கு? என் வீட்டுல என்னுடைய மருமகனோ என்னுடைய மகனோ யாரும் அரசியல் வரணும், அதெல்லாம் அது அப்படி அது எப்பங்க குறை? ஒரு பண்டிகைக்கு மக்களுக்கு கொடுக்குறீங்க, மக்கள் காசுல இருந்து தான் கொடுக்குறீங்க, ஆனால் அதை தரமா கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? மக்கள் குறை சொல்ற அளவுக்கு என் தரமற்ற பொருளை கொடுத்தீர்கள், நீங்க தரமான பொருளை கொடுத்தா மக்கள் பேசுறதுக்கு என்ன அவங்க என்ன பைத்தியக்காரர்களா? நல்லது நன்றின்னு தானே சொல்லுவாங்க, தரமற்ற பொருளை கொடுத்தது யாரு? இப்போ இதில் என்ன பிரச்சனை? கரும்பு இல்லைன்றீங்க, நீங்கள் பொங்கலுக்கு வாங்கி அந்த கரும்பை மக்களுக்கு கொடுப்பீங்கன்னு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பை விளைய வச்ச விவசாயி இப்போ என்ன பண்ணுவான்? நீங்கள் எங்கெல்லாம் நெல் இருக்கு, நெல்லை கொள்முதல் செய்கிறீங்க, வாங்கி நீங்கள் டாஸ்மார்க்கு சரக்கை எவ்வளவு பாதுகாப்பாக கிடங்குகளை வைக்கிறீங்க, எங்கே உழைக்கு மக்கள் உழைத்து தர அந்த நெல் உணவுப் பொருளை இங்கே அந்த தானியத்தை எங்கே ஒண்டி போடுறீங்க? இந்த மாதிரி போட்டு மேலே தார்பாய முடியுறீங்க, அது நனைஞ்சு அங்கேயே முளைச்சிருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சியில். இப்போ அந்த நெல்லை நீங்கள் கொள்முதல் பண்ணி ஒரு கிடங்கை கட்டி சேமித்து அதுலேருந்து என் மக்களுக்கு அரிசி எடுத்துக்கலாம், என்கிட்ட கரும்பு இருக்குது, வெள்ளம் என்கிட்ட கேட்டிருக்கலாம், எதுக்கு குஜராத்தில் போய் வாங்குறீங்க? நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது ஒரு பேக்கேஜிங் மாதிரி மொத்தமாக எடுக்கும்போது விலை குறைச்சி நீங்கள் வாங்கிட்டு வந்து என் மக்களுக்கு தள்ளி விடுறீங்க, அதில் கமிஷன். இப்போ பஞ்சாப்லேருந்து அரிசி வாங்குறீங்க, ஏன் அரிசி என்னாச்சு? நாங்கள் விவசாயம் செய்யலை, என்கிட்ட நெல் இல்லையா? நாங்கள் இவ்வளோ 40,000 ஏக்கரில் கரும்பு விளை வச்சுருக்கோம், அந்த கரும்பு என்ன பண்ணுறது? இப்போ பொங்கலை நம்பி தானே விளை வச்சோம், 6 மாதமாக விளைச்சிருக்காங்கல்ல, நீ கரும்பு இல்லை போ அப்படின்னா எங்கே போடுறது? எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கவலைப்படுறதா இருந்தால், முளைச்சி பயிர் வந்திருக்கிற நெல் மேலே பச்சை குழந்தை அப்படியே உயிரோடு மண்ணுக்குள்ளே போட்டு போச்சு, அப்படி மண்ணை போட்டு மூடினா, அப்படி முளைச்சி வர பச்சை பயிர் மேலே பொக்களையனை வச்சு மண்ணை போட்டு கொட்டி மூடி, அப்படி யாரும் அவங்களுக்கு நாங்கள் ரோடு கேட்டோமா? இங்கே வயலை மூடிட்டு எனக்கு சாலை தானே நாங்கள் யாராவது கேட்டோமா? வீதியில் நின்னோமா? ஏன் இந்த வேலையை அவசர அவசரமாக செஞ்சீங்க? அப்படியே எடுத்தால் கூட அறுவடை முடித்த பிறகு வேளாங்குடி மக்கள்கிட்ட நிலத்தை கேட்டு உரிய தொகையை கொடுத்து வாங்கி அப்படியாவது செஞ்சுருக்கணும்ல. அந்த வேலையை பயிர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சியை, யாருக்காவது ஒரு மனச்சான்று இருக்கிற ஒருத்தர் செய்கிற செயலாது பாருங்க, கொடுமை தான். நேற்று வாரிசு இசை வெளியிட்டு விஜய் சொல்லியிருக்காரு, எனக்கு போட்டி நான் தான். யாருமே விளையாட ஆள் என்ன பந்த சோத்துல அடிச்சு அடிச்சு பிடிச்சி பிடிச்சி விளையாடுவோம்ல, இப்ப கோவமா இருக்கு, கண்ணாடிக்கு முன்னாடி நம்மளே திட்டிட்டு போய் வேண்டியதான். அது மாதிரியான ஒரு விளையாட்டு தான் அது. ஏதோ தம்பி அது ஒரு திரைப்பட வசனம் நினச்சி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன், அதை ரசித்து விடுவான் அவர். அந்த வழியில் அவருக்கு போட்டி அவரேன்னு கருதுறது நல்லது தானே. இப்போ எனக்கு போட்டி யார் நீங்கள் யாராவது சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லுவேன். இல்லை அவருக்கு போட்டி உதய், எனக்கு போட்டி இல்லை இவர் அப்படின்னு யாரையோ ஒன்று சொல்லிடுறாரு, என்ன நடக்கும்?
அது அது அவன் பாதுகாப்பா நின்று விளையாடுறான். எனக்கு போட்டி நான் தாங்க, யாரும் இல்லைங்க, என்னை விட்டுருக்கேன். அது ஒரு ஒரு சேஃப் கேம். அதுல அந்த முதிர்ச்சியை நான் பாருங்கள். ராமராஜ்யத்தை சரியா புரிஞ்சுக்கல யாரும். மதச்சார்பின்மை வந்து அரசியலமைப்புல இருக்கு, ஆனா அது வந்து ஒரு ஆங்கிலத்துல கருப்பங்கி ஏந்தது எல்லாமே அவங்க கொண்டாந்தது. அஞ்சு மணிக்கு உள்ளடைச்சு ஆறு மணிக்கு உள்ளடைச்சு அஞ்சு மணிக்கு திறக்கணும் சிறை விதியெல்லாம் அவன் வகுத்தது. நீ எந்த மாறுதலையும் கொண்டு வரல. வெள்ளக்காரன் கட்டி அமைச்சு அவன் பேர் வச்ச நாட்டை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இது வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் இது பிரிட்டனில் போய் பிரதமர் ஒரு தடவை பேசி இந்த ஆளுநர் ரவி அனுப்பிவிடு அமெரிக்கா பிரிட்டனில் போய் ஒரு தடவை பேசிட்டு என்னங்க நீங்கள் உங்கள் இது அப்படி சொல்ல சொல்லு ஒரு தடவை சொல்லிட்டு வர சொல்லு. அங்கே போகும்போது விழுந்து கும்பிட கும்பிட பற்றி இல்லை முது நிமிர்றதே கிடையாது. இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். மாட்டுக்கறி பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்றுங்க. எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கே பூரா இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அவன் காசு இன்றைக்கி ஆனால் அவன் கசப்பான் எப்படி இருக்கு. உலக வங்கி அவன்கிட்ட இருக்குது, கடை அவன்கிட்ட வாங்கணும், இராணுவ ஒப்பந்தம் அவன்கிட்ட போடணும், தொழில் ஒப்பந்தம் அவன்கிட்ட போடணும், எல்லாரும் ஓடியா அவன் அப்படின்னா. ஆனால் இங்கே இருக்கிறவனா ஓடிப்போம். இது எப்படி ஒரு ஏமாற்று. கீழான உணர்ச்சியை தூண்டி 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 ராமராஜ்யத்தில் 8 வயசு ஆஷிபாவை வன்புணர்வு செய்யணும்னு இருக்குதா ராமராஜ்யத்தில் இருக்கா. அடுத்த வழிபாட்டுத்தலத்திலாம் இடிச்சுட்டு என் கோயிலாக கட்டுங்கன்னு ராமராஜ்யம் இருக்குதா. ராமராஜ்யத்தை நிறுவ போகிறது யார் தம்பி? இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தானே. 10 வருஷமாக ராமராஜ்யம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ சிறப்பாக நடக்குது பார்க்குறீங்கள? இதுக்கு மேலே புதுசாக ஒரு ராமராஜ்யமா? அது அவரே வந்து கொடுத்தார் தான். அவங்கதான் பேசுறாங்க யாரோட தாய்மொழி யாரோட தாய்மொழின்னு அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அவரவர் பேசும் தாய்மொழி பயிற்று மொழி ஆகுதா? பயிற்று மொழி எத்தனை வரைக்கும்? டேய் எட்டா புறக்கி நீ ரெண்டு வருஷத்தை கூட்டுற. இங்கே பாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எட்டாம் புறக்கி தமிழ் படித்தா போதும் அவங்க. ஆனால் பைத்தியக்காரா என்ன முதுகலை தமிழ் படித்தவனே பொழிப்புற தேடி அலைகிறாண்டா. இது என்ன சொல்லுறாரு? மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஒருத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாடி காவேரி. ஏ இதுக்கு இளங்கோடி எழுதி என்னன்னு ஒளிப்புறது எழுதி கிடக்கிறேன். அவர் சொல்றாரு பைத்தியக்காரன் முதுகலை எம்ஏ தமிழ் படித்தவனே தெரியாமல் தெரியா எட்டாவது பிறகு தமிழ் படித்தானா தமிழ் கடலடா அதே கரையில் நின்று வெடிக்க வைக்க வைக்கிறாங்கிறாரு. தம்பி கோழிக்கு எறப்பட்ட கதை உனக்கு சொல்லியிருக்கல அண்ணன் மோடி எல்லாம் தமிழ் பேசுறது வேற புயரா நீர் உயரா நீர் உயரா என்னம்மா பேசுறாரு. எங்க பாட்டி 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்தது காரணம் என்னது? இந்த கொலை நடக்கணும்டா. அதெல்லாம் என்ன நம்ம தமிழ் பேசுறாங்க தமிழ் மேல பற்று காசியில சங்கம் வந்துருச்சு அப்படி பண்ணிட்டு பூரா சமஸ்கிருதத்தை பேசிக்கிட்டு தமிழ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல கோழிக்கு இறப்படும் கோழி மொழியிலேயே கத்தி போடும்போது நம்மால இதை கூப்பிடறேன்னு வந்து இறைய சாப்பிடும் அரை மணி நேரத்துல சட்டியில வந்துகிட்டு இருக்கு. அந்த கதை தான் நீ சொல்றது மோடி அப்படி சடசுறாங்களே தாய்மொழி தாய்மொழின்னு எப்படி வளர்க்குறது பொறுத்திருந்து பார்ப்போம். பரந்தூர் விமான நிலையத்தை உடனே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மாநிலங்களவை எம்பியான வில்சன் அவர்களும் தமிழ்நாடு நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் தொடர்ந்து ஒன்றிய அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் அதான் இன்னொரு 2 ஆண்டு தான் இருக்கு. அதுக்குள்ள கமிஷன் எடுத்துட்டு நாங்க போயிடறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியலங்கிற அவசரம் தான். இல்ல ஆனா அண்ணன் திரும்ப திரும்ப கேட்கறல பள்ளிக்கூடம் கட்ட உண்ட காசு இல்ல 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு மேல அதுக்கு காசு இல்லாம பிச்சை எடுக்கிற அதுக்கு வெளிப்படையா சொன்னா கொச்சையா சொன்னா பிச்சை தான் அது. அது செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் உதவியை வாரி வழங்குங்கள் அந்த வார்த்தையை அரசு சொல்கிறதுனால நீ நான் கேட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பிச்சை தான். அப்போ நீ பள்ளிக்கூடம் ஒரு நாட்டின் அறிவு வளம் தான் அடிப்படை. அதை வளர்க்குற கூடம் கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் தொடக்க கல்வி அதை சரியாக கொடுக்க முடியல அதுக்கு காசு இல்லை. இப்போ பரந்தூரில் விமான நிலையம் நான் கேட்டேன் திரும்ப திரும்ப சொந்தமாக ஒரு வானூர்தி வச்சிருக்கேன் ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத உனக்கு இதுக்கு 5000 ஏக்கரில் ஏற்படுத்து. இவங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி அது வரக்கூடாதுன்னு சொல்லி அது அப்ப பேசுவோம் அது வேற வாங்க அப்படித்தான் நாங்க எத்தனை பேசிருக்கோம்.
நாங்கள் வாரிசு அரசியலில் கூட தான் பேசியிருக்கோம். அதெல்லாம் கட்சியில் மூத்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இல்லாத பதவி எனக்கு எதுக்கு? என் வீட்டில் என்னுடைய மருமகனோ என்னுடைய மகனோ யாரும் அரசியல் வரணும், அதெல்லாம் அது அப்படி அது எப்போங்க? நீங்கள் என்ன பரிணாம வளர்ச்சியில் முத பேசுனது அப்புறம் மறுபடியும் மாற்றி பேசுறது தானே பரிணாமம். அந்த பகுத்தறிவு அந்த வளர்ச்சி தான் இப்போ பேசுறது. அதை விடுங்க, அதை பரந்தூரில் வானூர்லாம் வராது. அண்ணன் இருக்கிற வரை ஒரு செங்கலை கூட நட முடியாது. நீ எழுதி வச்சுக்க, நீ சும்மா